ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ் வால். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கிராண்டான ஹெவி பிரைடல் பிளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப 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 சூப்பர் பிரைடல் பிளவுஸ் இது. ஆக்சுவலி பேக் நெக் வந்து நான் நெக்லஸ் டைப்பில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பஃப் கேட்டகரி பேஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம அந்த பிளவுஸ் வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக நம்ம வந்து கிராண்டாக அந்த பிளவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி விங்ஸ் அவளோட க்ரியேட்டிவ் டிசைன் தான் இது. வந்து என்னோட ப்ரைடுக்கு நான் மேக்கப் நம்ம பண்ணியிருக்கோம்ல, ப்ரைடுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்க பிளவுஸ் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம திருப்பி அவங்கள்ட்ட வாங்கி நான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு டைமே இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பேக் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறேன். ஜரியில் டபுள் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம், தென் ஃபோர் நம்பர் பீட் செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன், தென் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஃபோர் நம்பர் பீட் வந்து லைன் கொடுத்துருக்கேன். கீழே நாலு லைன் பேஸ் பண்ணி ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து செக்குடு டைப் வந்து நான் போட்டிருக்கேன். செக்குடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப்னா 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் வந்து ஒரு பெரிய செக்குடு வந்து இங்கே ஒரு செக்குடு இப்படி வந்து செக்குடு போட்டிருக்கோம். அந்த செக்குடு ஃபுல்லாகவே நான் அழகாக ரெஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி வீட் பீட் கொடுத்துருக்கேன். எல்லாரும் சுகர் பீட் கொடுப்பாங்க, நான் வந்து டிஃப்ரென்ஷியேட்காண்டி நான் வீட் பீட் கொடுத்துருக்கேன். அப்போ பார்க்க அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வீட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம், தென் வந்து ஃபோர் நம்பர் பீட் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி ஒவ்வொரு வீட் பீடாக தனித்தனியாக அழகாக ஒரு பெரிய சக்கரி டைப்பில் நான் வந்து நாட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப டிலே ஆச்சு, நம்ம பொறுமையாக பண்ண தான் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களால் வந்து இந்த மோட்டிஃப் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரே மாதிரி மோட்டிஃப் வரிசையாக இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வீட் பீடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அழகாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், தென் மறுபடியும் வீட் பீட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து 3 நம்பர் பீடில் நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து நாட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு மேலே வந்து ஜரியில் ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்கேன். எதுக்காண்டி இந்த இடத்துல ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து பஃப் கேட்டகரி ஸ்லீவ், அதாவது இந்த சென்டரில் இந்த பஃப் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன், எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கும் பார்த்தாவே தெரியும். மறக்காமல் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இதுக்குமே பேக் நெக் வந்து நான் ரொம்ப சூப்பராக வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், நெக்லஸ் கேட்டகரி டைப்பில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நார்மல் நெக் பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இது பாருங்கள் நெக்லஸ் பேட்டர்ன் டைப்பில் நெக் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா கிராண்டாக இருக்கணும். அவங்க ரொம்ப லோ நெக் கேட்டாங்க. இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுகரில் டபுள் லைன் கொடுத்து ஜரியில் வந்து டபுள் ஜரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் சுகர் பீட், தென் ஃபோர் நம்பர் பீட், தென் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 நம்பர் பீடு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணி சுற்றி வந்து சுகர் பீடு அப்படி வளைச்சு 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 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோனை ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் எண்ட் ஆஃப் த பார்ட்டில் வந்து முக்கட் டைப்பில் 3 நம்பர் பீடை வச்சு தனித்தனியாக வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகாக ஒன்று சொன்னாப்பில் பார்த்தாவே தெரியும், பியூட்டிஃபுல்லாக நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீழே இந்த கார்னர் நீட்டாக ஒரே மாதிரி கொண்டு வரது கஷ்டம். ரவுண்ட் நெக் கூட உங்களுக்கு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த டிசைன் பண்ணுறதா இருந்தால் ரவுண்ட் நெக் மேக்ஸிமம் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணும் அப்படின்னா ஆரி விங்ஸ் மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ப்ளவுஸஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சென்ட் ஓவர் பண்ணிடுவோம் கொரியரில். அதே மாதிரி ப்ரைடல் மேக்கப் புக் பண்ணணுனாலும் கண்டிப்பாக ஆரி விங்ஸ் மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். செம்மையாக வந்து ப்ளவுஸஸும் வந்து பண்ணி மேக்கப்பும் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பரான பிராண்டான ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.